என்ன டீயை கையில் வச்சுட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? டீ ஏம்பர் ரொம்ப முக்கியம்தான், ஆனால் அது அப்புறம் குடிச்சிக்கலாம். இந்த டீ இருக்கிற கிளாஸ் பாருங்களேன், இது ஒரு கண்ணாடி கிளாஸு, இது கீழே போட்டால் ஈஸியாக உடஞ்சிரும். ஆனால் இதை விட ஈஸியாக உடையிற ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் நம்ம மனசு. அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ நம்ம மனித மனசை வந்து ஈஸியாக குழப்பவும் முடியும், குழம்பி இருக்கிற மனசை சைக்காலஜிக்கல் ஹெல்ப் வச்சு ஈஸியாக ஹெல்ப் சரி பண்ணவும் முடியும். இந்த கதை பேர் வந்து ஸ்டான்ஃபோர்ட் பிரிசன் எக்ஸ்பெரிமெண்ட், ஸ்டான்ஃபோர்ட் சிறை சோதனை. அமெரிக்காவில் இருக்கிற ஃபேமஸ் ஸ்டான்ஃபோர்ட் காலேஜில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் 1971 அப்போ நடத்தப்பட்டது. 2 வாரம் நடக்க இருந்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 1 வாரத்துலேயே நிறுத்தப்பட்டது. அது ஏன்னு பார்ப்போம். ஒரு பிரிசன் மாதிரி செட் பண்ணுறாங்க. இந்த பாதி மாணவர்களை வந்து சிறை கைதிகளாக அட்ரஸ் பண்ணுறாங்க, பாதி மாணவர்கள் வந்து போலீஸ் மாதிரியே, ரியல் போலீஸ் மாதிரியே அட்ரஸ் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து அந்த அதிகாரத்தை ருசிக்க ஆரம்பித்து சிறை கைதிகளை வந்து ரொம்ப மிஸ்ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, ரொம்ப குரூரமாக நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சிறை கைதிகளும் வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. 36 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த கைதி ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற அளவுக்கு வந்துடுறாரு. அப்புறம் ஹங்கர் ஸ்ட்ரைக், இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே நிறையா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஸோ இதை அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாமல் 1 வாரத்துக்குள்ளேயே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நிறுத்திடுறாங்க. இது என்னென்னா, சோதனைக்காக பண்ணுறதுன்றது ரியாலிட்டியவே மறந்துட்டு அதை வந்து ஈஸியாக நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் மனித மனம் வந்து ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிடலாம். எல்லாருக்கும் நன்றி. நம்ம ஆசையாகப்பட்டு டீ ஆறிட போது. ஹாவ் எ டெரிஃபிக் டே.